கஜானனம் பூதகணாதி சேவித்தம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசோதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். வணக்கம். ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக இந்த கிரகப்பெயர்ச்சியை சொல்லுவாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான மூன்று கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுங்கிறது வந்து 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஒரே கால சூழ்நிலையில் மாறுவாங்க. இப்போது தனிப்பட்ட ஒருத்தருக்கு ஜாதகம் பார்க்கணும்னா அவர் வந்து தன்னோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாருன்னா அவர் வந்து கணக்கெல்லாம் போட்டு இப்போ என்ன திசை புத்தி நடக்குதுன்னு பார்த்து அதுக்கான ஆதிபத்திய பலன்கள் என்னவோ அதை எடுத்து சொல்லுவார். அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்லுவார். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துகிட்ருக்கோம். இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு பார்க்கக்கூடிய ஜோதிடம். இப்போது மொத்தமாக வந்து உலகத்துக்கு எப்படி இருக்கும், மழை மாதிரி நல்லா இருக்குமா, இல்லை யுத்த காலங்கள் இருக்குமா, இல்லை இந்த மாதிரியான பெருவாரியான பலன்கள் வந்து இந்த கிரகப்பெயர்ச்சியை வச்சு தான் பலனை எடுத்து சொல்ல முடியும். இப்போது எல்லா கிரகத்துக்கும் எப்படி ஒரு முக்கியத்துவம் இருக்கோ அந்த மாதிரி எல்லோருமே வந்து இந்த குரு பெயர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. என்ன காரணம்னா, இப்போ சனி பெயர்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் வந்து நீதிமான், நாம் இந்த பிறப்பில் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை அனுபவிச்சு ஆகணுங்கிற பார்த்தா அவர் சனி பகவான் பலன்களை கொடுப்பாரு. அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தராசு மாதிரி இந்த பக்கம் ஒரு அரை கிலோ கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். அந்த பக்கம் இருந்து அறுத்து வச்சுருவார். வலிக்கிறது நல்லா கவலைப்பட மாட்டார். தான் பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்களை செய்யணுமோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருவார் சனி. ஆனால் இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து முழு சுபருங்கிறதால ஒன்று அவர் பாசிட்டிவான பலன்களை செய்வார், இல்லைன்னா நெகட்டிவாகவே அதாவது அவர் நெகட்டிவாகவே இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்குவார். இது வந்து குருவோட ஸ்பெஷாலிட்டி. அதே சமயம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய இடமே நெகட்டிவாக இருந்தாலும் கண்டிப்பாக நல்லதை பண்ணுறாரோ இல்லையோ கெடுதல் பண்ண மாட்டார். என்ன காரணம்னா சிம்பிளி குரு பகவான் வந்து முழு சுபருங்கிற ஒரே ரீசன் தான். நவகிரகங்கள்லேயே வந்து முழு சுபர்னா அது குரு பகவான் தான். அவரால் நன்மையை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். பட் பேசிக்காக வந்து குரு யாருக்கு கெடுப்பார் அப்படின்னா, குரு வந்து எந்த ராசியாக இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி தான் தனித்து நின்று திசையை நடத்திட்டாருன்னா அவங்களுக்கு அது பிரச்சனையை தான் கொடுக்கும். இது வந்து ஜென்ரலான ஜோதிட விதி. அதே சமயம் குருக்கு நிறைய பெயர்களும் உண்டு. குரு அதாவது வந்து அவரை தனகாரகன்னு சொல்லுவாங்க, கௌரவத்துக்கு காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தனி மனிதனோட ஜாதகத்தில் குரு வலிமையை இருந்தாருன்னா அவருக்கு எந்த இடத்துலையும் அவருக்கு பண கஷ்டமோ அல்லது கௌரவ பிரச்சனையோ கண்டிப்பாக வராது. இது வந்து சான்றோர் ஜோதிடர்கள் சொன்ன விதி. குழந்தை பாக்கியம், கல்யாணம் நடக்கிறது, சந்ததி விருத்திக்கு காரகத்துவம் வைக்கிறது எல்லாமே குரு பகவானை வச்சு தான் பார்ப்பாங்க. சகல வித்துக்களையும் அதாவது எல்லா விதத்துலேயுமே சுபகிரகமான குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் மட்டும் தங்கி பலன்களை செய்வார். குரு பகவான் சுபகிரகங்கிறதால பலருக்கு நல்ல சுபகாரியங்கள் நடத்தி வைப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். இப்படி விசேஷமான கிரகமான குரு பகவான் இந்த ஆண்டு 2/9/2017 முதல் சனிக்கிழமை காலை 9:25 கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி 4/10/2018 வரைக்கும் துலாம் ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 12/9/2017 செவ்வாய்க்கிழமை காலை 6:51 பயிற்சியாகி 11/10/2018 துலாம் ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். துலாம் ராசியில் குரு சஞ்சரிக்க இருப்பதால 12 ராசிகர்களுக்கும் உள்ள பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விருச்சிக ராசி எடுத்துக்கிட்டால் காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது ராசியாக வருதுங்கிறது வந்து இந்த விருச்சிக ராசி. விசாகம் 4வது பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களும் செய்யணும் பார்க்குறப்போ, கடந்த 1 வருஷமாக ராசிக்கு 11வது இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்து பல விதமான நன்மைகளை செஞ்சார்னு சொல்லணும். உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். மிக மிக பாசிட்டிவான பலன்களை தான் குரு பகவான் கடந்த வருஷத்தில் உங்கள் ராசிக்கு செஞ்சுருப்பார். ஆனால் இப்போ ஏற்படுற குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 12வது இடமான விரயஸ்தானத்துக்கு வந்து சேர்றது அவ்வளவு விசேஷமான பலன்களை செய்யாதான் தான் சொல்லணும். மேலும் உங்கள் ராசிக்கு இப்போது இந்த இதர மற்ற கிரகங்கள் எதுவுமே சாதகமாக இல்லைங்கிற ஒரு காரணத்தினால இந்த குரு பெயர்ச்சியும் பெரிய நன்மையை செய்ய போகிறதில்ல. ஆனால் அதே சமயம் வர்ற 14/2/2018 இருந்து 11/4/2018 வரைக்கும் இருக்கக்கூடிய மிக குறுகிய காலம் வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிசாரத்தில் சஞ்சரிக்க போகிறதால இந்த குறுகிய காலத்தில் பல நன்மையான பலன்களை செய்வார்னு உறுதியாக சொல்லலாம். இருந்தாலும் 12 விரயஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதிங்கிறவர் வந்து சஞ்சரிக்கிறது பல வழிகளையும் செலவுகளை தான் ஏற்படுத்தும். ஒரு பக்கம் வருமானம் வந்துகிட்டே தான் இருக்கும், வருமானத்துக்கு குறை இருக்காது, ஆனால் கையில் பைசா கூட நிற்காது. விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு மிகப்பெரிய நன்மையை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஜோதிட விதி. மெயினாக கையில் காசு இருந்தால் அதை சீக்கிரமாக ஏதாவது நிலம் சம்பந்தமாகவோ அதாவது சுலபமாக பணம் எடுக்க முடியாத மாதிரி ஒரு முதலீடு பண்ணிடுங்க. ஏன்னா கையில் காசு இருந்தால் அது ரொம்ப ஈஸியாக செலவாயிடும். ஸோ கையில் பணம் இருந்தால் விரயம் நிச்சயங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு கையில் பணம் இல்லாமல் இருந்துக்கிறது பெஸ்ட்டு. ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்த பொருட்கள் வந்து கலவ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கை இருக்கிறது நல்லது. மிக முக்கியமாக சொல்லணும்னா தூக்கத்தை வந்து இந்த குரு 12வது இடத்து குரு வந்து கெடுப்பார்.
காரண காரியமே இல்லாமல் அனாவசியமாக உங்கள் பணம் வந்து வீணடிக்கப்படுங்கிறதால சம்பாதிக்கிற பணத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு பத்திரப்படுத்தி வைக்கிறது நல்லது. போலியான வாக்குறுதியை கொடுத்து உங்ககிட்ட பணம் பறிக்கிறதுக்கு ஒரு கும்பல் ரெடியாகவே இருக்காங்க. யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. மிக முக்கியமாக கடன் கொடுக்கறத வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துறது நல்லது. அடுத்த ஒரு வருஷத்துக்கு வருமானம் குறைவாக தான் இருக்குங்கிறதால சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு சில பல நெருக்கடிகள் கண்டிப்பாக உருவாகும். உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்ய சொல்லுவாங்க, அதுக்காக வந்து வேலையை ராஜினாமா பண்ணுறங்க முடிவுக்கெல்லாம் வர வேண்டாம். ஒரு சிலருக்கு வந்து விருப்பமே இல்லாத இடத்துல வேலை கிடைக்கும், ஒரு சிலருக்கு விருப்பமே இல்லாத இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதனால் அலைச்சல் அதிகமாகும், செலவுகளும் அதிகரிக்கும். முக்கியமாக கண்ணை மூடி படுத்திங்கன்னா தூக்கமே வராது. வேணா பாருங்கள், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்கள் தூங்கினாலே அதிசயங்கிற ரேஞ்சில் தான் இருக்கும். இதனால் வந்து உங்கள் உடல்நிலை பாதிக்கும். ஸோ தேவையில்லாத விஷயத்தில், அதே சமயம் வந்து எப்போவோ நடந்த ஒரு சம்பவத்தை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிம்மதிங்கிறது கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்கள் உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய சன்மானமும் அங்கீகாரமும் வேறு சிலரால் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து பறிபோகுங்கிறதுனால சில விஷயங்கள் கண்டும் காணாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ 12ஆம் இடத்தில் வர்ற குரு உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆகிய வீடுகளை பார்க்குறதால கடன் வாங்கியாச்சும் வீடோ காரோ வாங்கணும்னு நினைப்பீங்க. சுய ஜாதகம் வலுவாக இல்லாதவங்க கடன் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அதை கைவிட்டுருங்க. சுய ஜாதகம் பாசிட்டிவாக இருக்கிறவங்க இந்த டைமில் கடன் வாங்கலாம். ஏன்னா குரு வந்து 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களை கடன்காரனாக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. அதே சமயம் சுய ஜாதகம் வலிமையாக இல்லாதவங்க அப்படியும் அதையும் மீறி கடன் வாங்கினா கண்டிப்பாக கடனை கட்டுறதுக்குள்ளே விழி பிதுங்கிருந்தா சொல்லணும். குடும்பத்தில் பிள்ளைகளால் கடன் சுமை அதிகரிக்கும்னு சொல்லலாம். உங்களை குறை சொல்கிறதுக்கு சொந்தக்காரங்க பஸ் ஏறி வருவாங்க. இதையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கண்டும் காணாமல் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். அதே சமயம் வந்து விரய குரு காலத்தில், அதாவது வர்ற 2/9/2017 முதல் 3/10/2018 வரைக்கும் சொந்த வீடு வாங்கிறது, கல்யாணம் பண்ணுறது இந்த அமைப்பு மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கே தவிர, அதுவும் வந்து சுய ஜாதகம் பாசிட்டிவாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் முடிவெடுக்கலாம். அதே சமயம் வந்து இந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க வந்து இந்த டைமில் வரன்கள் தேடி வரும், அப்படியே வந்தாலும் அதை வந்து ரொம்ப செலக்டடாக எடுக்கணும். அவசரப்பட்டு ஒரு கல்யாண வரனை செலக்ட் பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிக்கிற சூழ்நிலை அமையும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபேமிலி லைஃப்லேயும் ஃபினான்ஷியலாகவும் அதாவது பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக வரும். அதையை பொறுத்து தான் போகணும். முக்கியமாக நைட் ட்ராவலிங்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிறது நல்லது. உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பர்சனல் விஷயத்த தயவு செஞ்சு வெளியாட்கள்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அவங்கள புது பிரச்சனையை உருவாக்கும், அதனால் புது பிரச்சனை உருவாகும். பணம் கொடுக்கல் வாங்கல்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சிக்கல் வருங்கிறதால பணம் சம்பந்தமான விஷயத்தில் எப்போவுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு யார் கடன் கேட்டாலும் கடனை கொடுக்கவே வேண்டாம். ஏன்னா குரு விரயஸ்தானத்தில் இருக்கிறதால முக்கியமாக பணத்தினால தான் பிரச்சனை வரும். 10ஆவதுக்கு சனி பகவானும் பாசிட்டிவாக இல்லாததால் சுயதொழில் செய்கிறவங்க புதிய முதலீடு எதுவும் பண்ண வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது கொடுத்த பகை வந்து ஆகும். அதனால் வந்து நீங்கள் பண விஷயத்தை வந்து நீங்கள் கடன் கொடுத்துட்டு பகையாளியாகவும் இருக்கிறதே நல்லது. நண்பர்களுக்கு உதவி செய்கிறன்னு யாருக்கும் ஜாமீன் போட்டு பணம் வாங்கி தரது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ண வேண்டாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையில் தான் போய் முடியும். ஸோ ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க. பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்கள் உடலும் மனமும் வலிமையாக இருக்குங்கிறதால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம். ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிற சனி டிசம்பருக்கு மேலே 2ஆம் இடத்துக்கு மாறுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் வந்து ஃபுல்லாக ரிலீஃப் கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். எந்த இருந்தாலும் 7ஆம் சனி கண்டினியூ ஆகிறதுனால. ஸோ வந்து விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் இந்த குரு பயிற்சி வந்து நெகட்டிவாக இருக்குங்கிறது. அதனால் வியாழந்தோறும் குரு வழிபாடு மற்றும் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்கிறதன் மூலமாக பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக விடுபட்டுடலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் தயவு செஞ்சு பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாருக்காச்சும் கடன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கடன் கொடுக்குறவருக்கு நீங்கள் பகையாளி ஆயிடுவீங்க. பணத்தை திருப்பி கேட்க முடியாது, கேட்டால் சங்கடத்தில் முடியும். 2வது விஷயம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, தேவையில்லாத விஷயங்களை நினச்சி நீங்கள் தூக்கத்தை கெடுத்துக்குவீங்க. படுத்திங்கன்னா தூக்கமே வராதுங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை மனக்குழப்பத்தெல்லாம் போட்டு தூர தள்ளி வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன வழி அதை பார்க்கறது நல்லது. ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பாசிட்டிவான பலன்களை தரணும்னு நானும் ஆடம்பட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.